சரி வாடா போய் குளிக்கலாம். வாடா குளிச்சு முடிச்சாச்சுல போய் சமோசா சாப்பிடலாம். சார் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு டீயும் பக்கோடாவும் கொண்டு வாங்க. ஓகே சார். சார் கொரோனா டெஸ்ட் எடுத்து பாருங்க சார், நீங்க ரொம்ப இருமுறீங்க. சரி போலாம்டா. டெஸ்ட் ரிசல்ட் வர ஒரு மணி நேரம் ஆகுங்க. ஏ எனக்கு பயமா இருக்குடா. ஆமாடா, நீ அப்படியே சொன்னப்பவே நான் கேட்டிருக்கலாம். சார் உங்களுக்கு கொரோனா நெகட்டிவ்னு வந்துருச்சு, நீங்க போய்க்கலாம். நல்ல வேளை, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, நான் தப்பிச்சிட்டா. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தினசரி நடப்பயிற்சி உடல் பயிற்சி தினமும் மேற்கொள்ள வேணும். பழங்கள், காய்கறிகள், பால், மோர், இளநீர் போன்றவை தவறாமல் சாப்பிடணும். மிதமான சூடில் சூடான பாலில் சிறிதளவு மஞ்சள், மிளகு, பனங்கற்கண்டு சேர்த்து பருகலாம். உங்கள் இருப்பிடத்தில் தினமும் 15-20 நிமிடம் சூரிய ஒளியில் நிற்கணும். அது காலைல 10 மணிக்குள்ளேயும் சாயங்காலம் 4 மணிக்கு பிறகு நின்றீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை வெகு உப்பாக நீரில் கல்லுப்பு மஞ்சள் சேர்த்து வாய் குப்பிடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறையாவது நீராவி பிடிங்க. அப்புறம் கபசுர கடிநீர் 5 கிராமை வந்து 250 மில்லி தண்ணீரை சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா சுண்டனதுக்கப்புறமா சிறிதளவு நீங்களாம் குடிக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு 30 மில்லி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணிருங்க.